வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி எம்பி த்ரீ பிளேயர், அதாவது எஃப்எம் பிளேயர், இது வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன ரிப்பேர் அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்குறோம். நம்ம சேனல் புதுசாகனா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகுது, பட் ஆனால் வந்து நமக்கு வந்து வால்யூம் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை, எந்த வித சவுண்டுமே உங்களுக்கு வந்து வரல. ஸோ நம்ம வந்து வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தாச்சு, சுத்தமாக வந்து சவுண்டு வரல. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா வந்து இதில் உள்ள வந்து ஒரு போர்டை, அதாவது வந்து சவுண்டை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது இல்லையா, ஸோ அதுதான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஆம்பிளிஃபையர் போர்டு உள்ளே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போர்டு தான் வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ மேலே உள்ள அந்த டாப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆம்பிளிஃபர் போர்டு, ஸ்மால் சைஸு, வாட்ஸ் வந்து இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபர் போர்டு வந்து ஃபால்ட் ஆகலைன்னா ஏதாவது ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரில் வந்து கேட்கும், எந்த வித சவுண்டுமே வரலன்னா நமக்கு வந்து ஃபால்ட்டு. ஸோ இந்த போர்டு தான் நம்ம வந்து புதுசாக வாங்கியிருக்கோம். இந்த போர்டு தான் இதுக்கு பதில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஐசி போயிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு பின் நம்ம வந்து போர்டே மாற்றிடலாம். இது வந்து ஏசி லைன், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஏசி லைனு. இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து நம்ம இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த போர்டுக்கு வந்து போர்டுலேருந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த புது போர்டுலேருந்து அந்த ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஏசி லைனை வந்து நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இதான் மெயின் வந்து பவர் சப்ளை. ஸோ நம்ம ஏசி லைனை கனெக்ட் பண்ணாலே அது வந்து டிசியாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா உள்ளே வந்து ரெக்டிஃபையர் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகிடும். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து வால்யூம் வந்து இன்புட்டு, அதாவது வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய இன்புட் வயர் இதுலையும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வயர். ஸோ கிரவுண்ட் வயர் வந்து நம்ம வந்து இதிலையும் நீங்கள் இந்த போர்ட்லேயும் கொடுத்துருங்க, அதான் நம்ம புதுசாக வாங்கின போர்டில். ஸோ இன்னொரு லைன் இருக்குது, அதை நம்ம விட்டுருவோம். அடுத்து வந்து நம்ம மெயின் வந்து இதில் உள்ள எல்லா வயரையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. மெயினாக அந்த வயர் தான் நம்ம வேணும். இது வந்து உங்களுக்கு வந்து எல்இடி லைட்டுக்கு உள்ளது, இதில் வந்து ரெசிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க, அந்த ரெசிஸ்டரோடு எடுத்து நம்ம வந்து இந்த எல்இடியில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த போர்டில் வந்து டிசி லைனில் வந்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. 12 வோல்ட் வருது இல்லையா, ஸோ 12 வோல்ட் கம்மியாக தான் வரும் இந்த இடத்துல. ஸோ அதில் வந்து கொடுத்துருங்க. அடுத்து நம்ம வந்து 7805 IC வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். எதுக்கு அப்படின்னா வந்து இது வந்து நம்ம வந்து யூஎஸ்பி போர்டுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு. ஸோ இதில் வந்து கிரவுண்டு கொடுத்துருக்காங்க, தென் பவர் சப்ளை, அதுக்கப்புறம் அவுட்புட் நம்ம வந்து எடுக்கணும். 12 வோல்ட் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து 5 வோல்ட் வரும். அந்த 5 வோல்ட்டு தான் நம்ம கொண்டு போய் நம்ம யூஎஸ்பி போர்டில் வந்து கொடுக்கணும். தென் இதுக்கு வந்து நம்ம வந்து கிரவுண்டு நம்ம வந்து கீழே வந்து எடுத்துக்கலாம், அதாவது ஐசியோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. அவுட்புட் வருது இல்லையா, ஸோ இந்த அவுட்புட்டை தான் நம்ம வந்து யூஎஸ்பி லைன்லேருந்து வரக்கூடியது தான் அவுட்புட்டு. ஸோ அதை வந்து இதில் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து 5 வோல்ட் வந்து கன்வெர்ட் ஆகி போகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்பி வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே உள்ள அந்த யூஎஸ்பி போர்டு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு போர்டே வந்து மாற்றிட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஏற்கனவே உள்ள போர்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகல. அதனால் அந்த வந்து யூஎஸ்பி அடாப்டரை நம்ம வந்து மாற்றியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்க. நம்ம ஏற்கனவே வந்து ப்ளூ கலர் யூஎஸ்பி போர்டு இருந்தது இல்லையா, நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ப்ளூடூத் மோட், எஃப்எம் மோட், AUX மோட்.